கீதாசார தாளத்திலே இன்றைக்கு நாம் இருப்பது அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதிலாக வரக்கூடிய பகுதிகள். கேள்வி என்ன என்றால், ஜீவன் முக்தி அடைந்தவன் உலகத்திலே அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அவனுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், அவனுடைய பேச்சுக்கள் அல்லது வார்த்தைகள் சொற்கள் எப்படி அமையும், இதை பற்றி எனக்கு தெளிவாக விளக்குங்கள் என்பது 93வது பாடலே அர்ஜுனன் கேட்ட ஒரு கேள்வி. யார் யாரெல்லாம் பகவத்கீதை படித்திருந்தார்களோ, ஏற்கனவே படித்திருக்கிறார்களோ, 2வது அத்தியாயத்திலே இதே கேள்வியை அர்ஜுனன் அங்கே கேட்பதையும் நாம் காணலாம். அங்கே அந்த ஞானிக்கு, ஜீவன் முக்தருக்கு ஸ்தித பிரஜன் என்கின்ற ஒரு லட்சணம், ஒரு வார்த்தை கூறப்படும். இந்த இடத்திலே நாம் ஒரு சின்ன கருத்தை பார்த்துவிட்டு அதற்கு பின்னாலே மேலே போவோம். அந்த கருத்து என்னவென்றால், முக்த புருஷன் என்பவனுக்கு வெளி அடையாளங்கள் எதுவும் கிடையாது. இந்த வெளிப்பாடுகள் தோன்றியது என்றால் அவன் முக்தன் என்று சொல்ல முடியாது. உதாரணமாக, ஜீவன் முக்த புருஷனுக்கு குரு கூற சீடன் கேட்டு சிரவண மாத்திரத்திலேயே ஞானம் வந்தது காரணத்தினாலே ஒரு காது பெருசா வருவது கிடையாது. அவனுக்கு ஞானம் வந்த காரணத்தினாலே, அறிவு தெளிவான காரணத்தினாலே அவனுக்கு தலையிலே ஏதோ ஒரு இடத்திலே ஒரு அடையாளம் தோன்றுவது கிடையாது. ஆகையினால் இந்த வெளி அடையாளங்களை வைத்துக் கொண்டு யாரும் ஏமாறக்கூடாது என்பதை நாம் தெளிவாக இந்த இடத்திலே தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். வெளி அடையாளங்கள் என்பது எந்த ஒரு துறையில இருக்கக்கூடிய மனிதருக்கும் பொருந்தாத ஒன்று. அந்த துறையிலே அவர் ஞானம் பெற்றிருக்கிறார் என்றால் அது அவருடைய மனதிலே இருக்கக்கூடியதை தவிர உடலிலே இருப்பது கிடையாது. உடை வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம், மருத்துவரை போல உடை போட்டுக்கொள்ளலாம், ஆனால் மருத்துவராக முடியாது. மருத்துவராக இருக்கக்கூடிய மனிதர் சாதாரணமாக வேஷ்டி கட்டி கொண்டு காவேரியில குளித்து விட்டு வந்தாலும் கூட அவருக்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்க முடியும், அவர் இயலும், அவருக்கு அது சாத்தியமாகும். ஏனென்றால் அவருடைய ஞானம் தெளிவானது. அவன் ஞானம் இருக்கக்கூடியது என்றைக்கும் அழியாமல் இருக்கக்கூடியது புத்திக்குள்ளார் இருக்கிறதே தவிர வெளி உடையிலே உடலிலே கிடையாது. இன்றைக்கு தமிழகத்திலே பல பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அந்த மனிதர் எப்படி இருக்கிறார் என்று பார்த்துவிட்டு அவருக்கு என்ன ஞானம் வந்து விட்டது, அவரை சுற்றி ஒரு ஞான ஒளி தோன்றுகிறது, அவருக்கு ஞான பிடம்பாக அவர் முகம் பளபளப்பாக தேஜஸாக இருக்கிறது, அவர் எங்கேயாவது ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்திருப்பார், அந்த ஆயில் எல்லாம் சேர்ந்து எண்ணெய் எல்லாம் சேர்ந்து முகம் பளபள பளபளன்னு இருக்கும். அப்ப இவர்கள் அதுக்கு சொல்லுகின்ற காரணம் என்னவென்றால், ஞானத்தினுடைய தேஜஸ் முகத்திலே சொட்டுகிறது பாருங்க, அவருடைய கலை சொட்டுகிறது பாருங்கள், ஞானக்கலை சொட்ட சொட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு பாடகர் என்பவர் எப்படி கண்டுபிடிப்பது, இசையிலே வல்லவர் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது, அவர் எப்பொழுதும் தாளம் போட்டு கொண்டே இருப்பார் என்றார். அல்லது நாரதனை போல எப்பொழுதுமே கையிலே தம்புரா வைத்துக் கொண்டே இருப்பார் என்ற அர்த்தமா?
அந்த சங்கீதம் அவரோடு ஒன்றான ஒன்றாக மாறிவிட்டது. அவருடைய செல்கள் முழுவதுமே, இரத்தங்கள் முழுவதுமே, எலும்புகள் முழுவதுமே சங்கீதம் மயமாக மாறிவிட்டது. அதனால அவர் பேச ஆரம்பித்தால் சங்கீதம் பேசும். சங்கீதம் தெரியாத மக்கள் பேசினால் அது வேறு விதமாக இருக்கும். அது சங்கீதத்திற்கு நாம் செய்கின்ற கொடுமை. ஆகையினால ஞானம் என்பது எப்பொழுதுமே அறிவு சார்ந்தது தவிர உடல் சார்ந்தது கிடையாது, உடை சார்ந்தது கிடையாது. அதே போல ஞானம் அடைகின்ற மனிதன் ஒரு குறிப்பிட்ட ஆசிரமத்திலே தான் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. அவன் சன்னியாசியாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. சன்னியாசிகளாக இருப்பவர்கள் எல்லோரும் ஞானிகள் என்கின்ற அர்த்தமும் கிடையாது. சம்சாரிகள் எல்லாரும் அஞ்ஞானிகள் என்றும் சம்சாரிகள் ஞானிகள் அல்ல என்கின்ற கருத்துமே தவறான ஒன்று. யாஜ்ஞவல்க்கிய முனிவர் ஒரு மனைவி இல்லை, இரண்டு மனைவியோடு வாழ்ந்தவர், குருகுலம் நடத்தினவர். அவரால் பெரிய ஒரு சில தடங்கல்கள் வருகிறது இன்றைக்கு. அதையும் மீறி நாம் முயற்சி செய்வோம். ஜனக மகாராஜ் என்பவர் அரசாட்சி பண்ணினவர். ஆனால் அந்த அரசாட்சி பண்ணக்கூடிய ஜனகரிடத்திலே கல்வி கற்க வேண்டும் என்று அஷ்டவக்கரரை அவருடைய தந்தை அனுப்பி வைக்கிறார். அஷ்டவக்கரே, நீர் அவர் பிறவியிலே ஞானி அஷ்டவக்கரர், ஆனாலும் கூட ஜனக மகாராஜ இடத்துல அனுப்பி வைத்து நீ அவரிடத்துல போய் கல்வி கற்றுக்கொண்டு வா என்று அனுப்புகிறார். ஆகினால ஒரு விவகாரம் செய்கின்ற மனிதன், ஒரு தொழிலாளி, ஒரு தொழிலாளியோ ஒரு சாதாரண வேலைக்காரனோ ஞானம் அடைய முடியாது என்ற அர்த்தமே கிடையாது. ஆகையினால ஞானம் அடைந்த மனுஷன் ஞான லட்சணங்கள் என்பது, லட்சணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. காரணம் என்னவென்றால் இவை அந்த மனிதனிடத்திலே இயற்கையாக இருக்கக்கூடியது, சுவாவமாக இருக்கக்கூடியது. சரி, அது நமக்கு எப்படி உபயோகம்? ஒரு இலங்கையிலிருந்து ஒரு கால் வந்துட்டு இருக்கு. அவங்க வந்து பேசணும்னு துடிக்கிறார்கள். காலையிலிருந்து வந்துட்டு இருக்கு. சரி, ஞானம் வந்துவிட்டது அப்படின்னு சொன்னாக்க அதற்கு அடையாளங்கள் அப்படின்னு பார்க்கிற நேரத்திலே அவர் எப்படி நடந்து கொள்கிறார், நடைமுறை பாவனைகள் எப்படி இருக்கிறது என்பது கேள்வி. இப்ப நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், எந்த ஆசிரமத்தில் வேண்டுமானாலும் ஞானிகள் தோன்றலாம், இருக்கலாம். எந்த வயதினில் வேண்டுமானாலும் அவர்கள் ஞானிகளாக இருக்கலாம். ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம். சூடாலை என்பவள் ஒரு பெண்மணி. அந்த சூடாலை பற்றி யோக வாசிஷ்டத்திலே வருகிறது. அவள் வந்து ஞானம் மட்டும் அடையவில்லை, அவளுக்கு பலவிதமான சித்திகளும் இருந்தது. ராஜ்ய பரிபாலனம் செய்தவள். அப்பேற்பட்ட பெண்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். இருக்க முடியும் என்பதற்கு நிறைய சான்றுகள் உண்டு. சரி, இப்பொழுது அந்த ஞானிகளுடைய லட்சணத்து என்ன என்பதை பற்றி இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்பதை பார்ப்போம். அடுத்த பாடல், பாடல் 94. வரும் கருவு பிறப்பினொடு வளர்தல் பருத்தல் குறைதல் ஒருங்கலும் மெய்க்கு என்றதனை ஒருத்திருப்பார் என்றவரோ. அவரை பொறுத்த வரைக்கும், யானியை பொறுத்த வரைக்கும் அவருடைய லட்சணங்கள் என்ன என்பதை பற்றி முதல் பாடலை சொல்கிறார். உடல் ரீதியான இலக்கணங்கள், இது நமக்கு எதை புகுத்துகிறது அல்லது புரிய வைக்கிறது என்றால், நாமும் உடலோடு அந்த மாதிரி தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை வலுப்படுத்துகிறது. அதனால் என்ன சொல்லுவார்கள் பெரியவர்கள் என்றால், சித்தசிய லட்சணம் சாதகசிய சாதனம் என்பார்கள்.
ஞானிகளுடைய வெளிப்பாடுகள், சாதகன் பின்பற்ற வேண்டிய முறைப்பாடுகள். சாதகன் அந்த நிலையை அடைவதற்கு முயற்சி பண்ண வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணி பார்க்க வேண்டும். அதுல முதலாவதாக ஆரம்பிப்பது எங்கே ஆரம்பிக்கிறார் என்றால், உடல்ல இருந்து ஆரம்பிக்கிறார். தேகத்துலதான் நாம் அடிக்கடி எல்லாருமே அதிகமான நேரம் செலவு பண்ணுவது இந்த உடலை பராமரிப்பது. கிட்டத்தட்ட 80-90% ஒரு நாளுக்கு ஆகக்கூடிய செலவு முழுவதும் தேக பராமரிப்புக்கு மட்டுமே உள்ளது. இந்த தேகத்துடைய தர்மத்தை பற்றி இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. இந்த தேகம் என்பது எப்பேற்பட்டது என்றால், வரும் கருவு. இது முதலாவது நிலை. வரும் கருவு என்றால் கருவாக தோன்றுதல், கரு உருப்பெறுதல். எதனால கரு உருவாகிறது என்றால், வரும் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுகிறார். வரும் என்கிற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கின்ற மக்கள், முன் செய்த கர்ம வினையினால், பிராரப்த கர்மத்தினாலே அந்த ஜீவன் ஒரு வடிவத்தை எடுக்கிறது. ஆக வரும் பிறவி கர்ப்பம் தோன்றுவது. இப்ப இதிலே வந்து பலவிதமான சிந்தனைகள் இதிலே கொண்டு வருகிறார். கர்ப்பம் தோன்றுவது என்றால் என்ன, எந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆராய்ச்சிகள் நிறைய இருக்கு. நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ள போனோம் என்றால் நமக்கு வந்து தேவையில்லாத ஆராய்ச்சி என்று கடைசியில முடிவு வரும். அதனால கரு உருவாதல் முதலாவது. இரண்டாவது என்னவென்றால், குழந்தை பிறத்தல். அடுத்தது பிறப்பினோடு குழந்தை பிறக்கிறது. பிறந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்கிறது. தேகம் என்பது கருவுறுகிறது. முதல்ல கருவுறுகிறது, அதற்கு பிறகு பிறக்கிறது. இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை வளர்கிறது. நான்காவது நிலை பருத்தல். பருத்தல் என்றால் எடை கொஞ்சம் கொஞ்சமாக கூடுகிறது, உயரம் கூடுகிறது, நன்றாக வளர்கிறது. அதற்கு ஐந்தாவது நிலை என்னவென்றால், 5-6 நிலையும் என்னவென்றால், ஐந்தாவது நிலை கொஞ்சம் கொஞ்சமாக உடல் தேய ஆரம்பிக்கிறது. மெலிதல், நோய்வாய்ப்படுதல், இது ரெண்டுமே அதுல அந்த இடத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டிய ஒன்று. உடல் மெலிந்து நோய்வாய்ப்படுகிறது அல்லது நோய்வாய்ப்பட்டு மெலிகிறது. ஒருங்கல் அப்படின்னு சொன்னால் ஒடுங்கி போகிறது அல்லது இறந்து போகிறது. இது ஒவ்வொரு மெய்க்கு, ஒவ்வொரு உடலுக்கும் வரக்கூடிய 6 வகையான விகாரங்கள், மாற்றங்கள், மாறுபாடுகள் என்று அதனை நீக்கி இருப்பார்கள், ஒருத்தி இருப்பார்கள், அதனோடு ரொம்ப அதிகமாக ஐக்கியம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அதற்காக பெருசாக எதையுமே பெரிதுபடுத்த மாட்டார்கள், எந்த விஷயத்தையும் பெரிதுபடுத்த மாட்டார்கள். அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாடல் இருந்து என்றால், உடலுடைய தர்மம் என்பது கருவுறுதல், பிறத்தல், வளருதல், அல்லது பிறகு வளர்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நிலை பருத்தல், மெல்லிதல், கடைசியாக அழிந்து போதல். இந்த மாதிரி இருக்கிற நேரத்திலே இதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவையான அளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உடலை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும். இந்த உடலோடையே அதிகமாக ஒட்டி கொள்ளாமல் இருப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக வேண்டும். இது பழக்கத்தினாலே வருவதே தவிர பழகாமல் வராது. இதை பற்றி ஒரு மனுஷர் வந்து ரொம்ப ஒரு சின்னதா ஒரு சம்பவம் சொன்னார். அந்த சம்பவம் என்னவென்றால், பணம் கொடு ஊர் என்று ஒரு ஊர். அந்த பணம் கொடு ஊர்ல யார் வந்து காசு கேட்டாலும் காசு கடனா கொடுத்துடுவார்கள். அதனால அதுக்கு பேரு என்ன, பணம் கொடு ஊர். அது சுருக்கமா பணங்கோடூர் என்று ஒரு சில பேர் சொல்லுவார்கள். இந்த பணங்கோடூர்ல யாரு போய் கேட்டாலும் காசு கேட்டாலும் காசை கொடுத்து விடுவார். அதுக்கு பக்கத்து கிராமத்துல ஒரு மனுஷர் இருக்கார்.
அந்த மனுஷர் வந்து அவருக்கு அவசியமான பணம், அவசரமா பணம் தேவைப்படுறது. அந்த பணத்தை வாங்குவதற்காக பணங்கொடு ஊருக்கு போறார். அங்கே போற வழியில அவர் ஒரு காட்சி பார்க்கிறார். வயல்ல எல்லாரும் பச்சை பசையல் என்று வயல் இருக்கிறது. அந்த வயக்காட்டில் எல்லாரும் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வேலை செய்கிற மக்கள் அங்கங்க அங்கங்க வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில இருந்து ஒரு விவசாயி திடீரென்று இறந்து போகிறார். வேலை செய்தவன் இறந்து போகிறார். இறந்து போன உடனே அவனை கொண்டு போய் என்னங்க வயல் வரப்புல வைத்து விட்டு எல்லோரும் போய் மறுபடியும் வேலை செய்கிறார்கள். பணம் வாங்க போறானே காசுக்கு அந்த மனுஷர் பார்க்கிறான், இது என்ன இந்த மக்கள் இப்படி இருக்காங்க, செத்து போனவனை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க வச்சுட்டு அப்படியே திரும்பி போய் வேலை செய்கிறாரு. இவங்களுக்கு கொஞ்சம் கூட என்னக்கம் மனசுல வந்து ஒரு இரக்கம் கிடையாதா, இவெல்லாம் என்ன மக்கள், இந்த கிராமத்திலே போய் நம்ம காசு வாங்க போறோம், இந்த கிராமத்துல போய் காசு, ஆனா அவர் காசு தேவை அப்படி என்னக்க காசுக்காக திரும்பி என்னக்க அந்த பிணத்தையும் தாண்டி நடந்து போறார். சிறிது தூரம் நடந்த பிறகு அந்த மனுஷர் யார் இறந்தாரோ அவருக்காக என்று ஒருத்தர் சாப்பாடு கொண்டு வர்றார். கையில தூக்கு பாக்கிறத சாப்பாடு கொண்டு வர்றார். அவர்கிட்ட இந்த மக்கள் விவசாயிகள் சொல்லி அனுப்பினார்கள், இந்த பணம் பணங்காட்டு ஊருக்கு போற மனுஷர்கிட்ட, ஐயா ஊர்ல இந்த மாதிரி சொல்லுங்க, இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க சாயங்காலம் கொண்டு வரச்சேனாக்கா இதை கொண்டு வந்து அங்க கொண்டு ஊர்ல கொடுத்துடுறோம், அப்புறம் அவங்க காரியெல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ற அந்த செய்தி மட்டும் சொல்லி அனுப்பிடுறாரு. அந்த செய்தியை சுமந்து கொண்டு இந்த மனுஷர் நடந்து வர்றார். அந்த செய்தியை எதிர்க்க வரக்கூடிய மனுஷர் சாப்பாடு கொண்டு வர அவர்கிட்ட சொல்றார், இந்த மாதிரி இந்த மனுஷன் இறந்து விட்டார், அப்படியா அவருக்கான சாப்பாடு தான் இது, நல்ல வேலை நீ சொன்ன நான் இங்கே அவ்வளவு தூரம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்தார். மனுஷர் நல்லா கட்டு கட்டினார், நல்லா சாப்பிட்டார். கொண்டு வந்த சாப்பாடு அவருக்கு, இவர் நல்லா சாப்பிட்டார். சாப்பிட்ட பிறகு தன்னுடைய வேலையை பார்ப்பதற்காக வயல்ல இறங்கிட்டார். இப்போ இந்த பணம் தாண்டுக்கு போறாரே இந்த பணம் வாங்குற மனுஷர், அவர் நினைக்கிறார், என்ன மக்கள், என்ன விதமான மக்கள்டா இது, செத்துட்டா அந்த பணத்தை தூக்கி அங்கேயே வச்சிடுறாங்க, வயல்ல வச்சிடறாங்க, வயக்காட்டு வரப்புல வச்சிடறாங்க, செத்த நியூஸ் சொன்னா உட்கார்ந்து நல்லா சாப்பிடுறாங்க, இது என்ன மாதிரி ஊர் இது, கொஞ்சம் கூட இதேமே இல்லாத ஊரா இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரா வருகிறான். வந்தவொடனே ஒரு பெரிய அந்த கிராமத்துக்குள்ள வந்து சேர்கிறான். வேற யாரையும் பார்க்கல. கிராமத்துல வந்த உடனே பெரியவர் ஒருத்தரை பார்க்கிறார். பெரியவர் வந்து அவர்கிட்ட பெரியவர்கிட்ட இந்த செய்தியெல்லாம் சொல்லிக்கிறார், இந்த மாதிரி வர நான் வங்கேன்னு வந்தேன், எனக்கு காசு தேவைப்பட்டது, காசு தேவைப்படுற வழியில உங்களை பற்றி ஒரு செய்தி சொன்னார்கள், உங்க ஊர்ல இருந்து யாராவது ஒரு விவசாயி இறந்து விட்டாராம், அவர் சாயங்காலம் வருவார், அவங்க கொண்டு வந்து தர அந்த உடம்ப வந்து கொண்டு வருவார்கள் என்று சொன்னார் அப்படின்னு சொன்னப்புறம் இவர் பேசுற, சரி அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் வீட்டுக்கு நான் சொல்லி அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூப்பிடுற, அந்த வீட்டுல சொல்லிடுப்பா அவர் வந்து போயிட்டாரான், அதுக்கான காரியங்கள்லாம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன், சரி நீ சொல்லு, நீ இப்ப எதுக்கு வந்த எங்ககிட்ட, உனக்கு என்ன வேணுன்ற, எனக்கு இந்த மாதிரி எனக்கு 100,000 ரூபாய் பணம் வேணும் சுவாமி அப்படின்னு, அவ்வளவுதானே நம்ம ஊரை பத்தி தெரியும் இல்லையா, இங்க வந்து எந்த விதமான பாண்டு கிண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த பேப்பர்லையும் கையெழுத்து போட தேவையில்லை, ஒன்றும் கிடையாது, உன்னை நம்பி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டார். கொடுத்த அப்புறமா பணம் கடன் வாங்க வந்தார். அவர் கேட்கிறார், சுவாமி ஒன்று கேட்கலாம் உங்ககிட்ட, என்ன உங்க ஊர் மக்களுக்கு கொஞ்சம் கூட மனசுல பாசங்கிறதே கிடையாதா, ஒரு மனுஷர் இறந்துட்டாக்க அந்த மனுஷனை வந்து அப்படியே பக்கத்துல வரப்புல போடுறீங்க வயக்காட்டுல, அந்த வரப்புல இருந்து கடைசியில சாயங்காலம் கொண்டு வருவோன்றீங்க, வர்ற வழியில செத்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க, உட்கார்ந்து நல்லா சாப்பிட்ற அந்த மனுஷன் எடுத்துட்டு போன சாப்பாட, இது என்ன, இங்க இறந்துட்டு வீட்டுல வந்து சொல்லி ஒரு பையன் கிட்ட சொல்லி அனுப்புறீங்க, உங்களுக்கு எல்லாம் மனசே கிடையாதா, இப்ப அந்த பெரியவர் கேக்குற, என்னப்பா நீ என்ன பண்ணுன்னு சொல்ற, சரி உங்க ஊர்ல என்ன பண்ணுவார்கள் இறந்து விட்டால, எங்க ஊர்லயா அந்த பிணத்தை தொடர்றதுக்கு விட மாட்டோம், அதை புடிச்சு கட்டி புடிச்சு அழுவோம், அந்த பிணம் தூக்குவதற்கு நாங்கள் விடவே மாட்டோம். இவருக்கு வந்தாக்க அந்த பெரியவருக்கு உடனே கொஞ்சம் உற்சாகம், உற்சாகம் சொல்ல முடியாது, ஒரு விதமான ஊக்கம் வந்து கொடுத்த பணத்தை லபக்குன்னு வாங்கிட்டார். கூடிக்கிட்டு உம்மை நல்ல வேலைப்பா எந்த ஊர்ல இருந்து வந்தன்னு நீ சொல்லிட்ட,
இவனுக்கு காசு எல்லாம் கொடுத்துட்டு நான் பின்னாடி வர முடியாது அப்படின்னு சொல்ல, ஏன் சுவாமி நான் நல்ல மனுஷன், எனக்கு கொடுத்த காசை திரும்பி வாங்கிட்டேங்கிற. பணத்தையே விடாத மக்கள் பணத்தை கொடுக்க போறாங்களா? அப்ப அதுதான் அந்த கதையில வரக்கூடிய முக்கியமானது. பணத்தையே விடாத மக்கள் பணத்தை கொடுக்க போறாங்களா? நீ வாங்கினா பணம் வராது, சுவாகா ஆயிடுமே தவிர வராது. அப்போ உடல் என்பது பிணமாக எப்பொழுது வேண்டுமானால் மாறலாம். அப்ப எந்த மதிப்பு மரியாதையும் அந்த எந்த அளவுக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்களோ அந்த அளவுதான் நாம் மதிப்பும் மரியாதையும் வைத்தோம் என்றால் அதுதான் சிறப்பாக உடலுடன் நாம் வைத்துக் கொள்ளக்கூடிய உறவு முறையாகும். ஆகினாலே இருக்கின்ற வரையில் உடலுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்ய வேண்டும். வயதான காலத்திலே உடல் நோயுறும் என்பதை தெரிந்து கொண்டு நோய் வந்தால் நோய்க்கான மருந்தை சாப்பிடணும், கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட், இது சரியில்லை அது சரியில்லை அது சரியில்லை இது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தாலே பாதி குண உடல் குணமாயிடும், நலமாயிடும். இதுதான் முதல்ல என்னக்கா உடலுடைய தர்மத்தை பற்றி நாம கற்றுக்கொள்ளக்கூடியது. ஞானிகளுக்கு இயற்கையா வருகிறது, உடலுக்கு இது வருகிறது தவிர எனக்கு சம்பந்தம் இல்லை. உடல் என்பது வீடு மாதிரி, வீட்டுக்கு என்னக்கா ஒரு பிரச்சனை என்றால் வீட்டை சுத்தம் பண்ணிக்கிறோம், ஆனா வீட்டுக்கு சொந்தக்காரன் வேறு வீடு வேறு என்பதை வித்தியாசத்தோடு அவன் பழகுகிறான். இப்ப அடுத்த ஸ்லோகத்துக்கு போறார். அடுத்த ஸ்லோகம் அவனுடைய இந்திரியங்களை வைத்துக் கொண்டு எப்படி அவன் விவகாரம் பண்ணுகிறான் என்பது. 95வது பாடல். பார்ப்பதும் கேட்பதும் பகர்வதும் செல்வதும் ஏற்பதும் கரண தர்மம் என துணிவார் என்றவரோ. பார்த்தல் கண்களாலே பார்த்தல், கேட்டல் காதுகளாலே கேட்டல், பகர்தல் என்றால் பேசுதல், ஒரு மனிதனுக்கு மனிதன் பேசுதல், செல்வது என்றால் காலாலே நடந்து செல்லுதல், ஏற்பது கைகளாலே ஏந்து கொள்ளுதல், ரிசீவ் பண்ணக்கூடிய, இவையெல்லாம் கரண தர்மம் என துணிவார். இவையெல்லாம் கரணங்களுடைய தர்மங்களை தவிர என்னுடைய தர்மம் இல்லை என்கின்ற விசாரத்தை தெளிவாக வைத்திருப்பார் ஞானி. அப்ப கரணங்கள் ரெண்டு, கரணங்கள் என்றால் இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் ஐந்து, மெய்வாய் கண் மூக்கு செவி என்கின்ற ஐந்து ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் செயலை புரியக்கூடிய உறுப்புகள் ஐந்து, அதுல வந்து கண்ணு காது மூக்கு எல்லாம் வருகிறது, இவையெல்லாம் வருகிறது, கைகள் கால்கள் இவையெல்லாம் வரக்கூடியது. இந்த கைகள் கால்கள் முக்கியமாக பேச்சும் வருகிறது. அப்போ இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இந்த இந்திரியங்கள் இந்திரிய அர்த்தம் என்று சொல்லக்கூடிய வெளி உலகத்தோடு இந்திரியாணி இந்திரிய அர்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன் என்று கீதையிலே சொல்லுகிறார். இந்திரியங்களானது பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியமானது அதற்கு சம்பந்தமான காரியங்களிலே ஈடுபடுகிறது தவிர எனக்கும் அந்த கரணங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, கை கொடுக்கிறது, கால்கள் நடக்கின்றன, அதற்கெல்லாம் தலைவன் நான், அவையெல்லாம் என்னுடைய கருவிகள். கருவிகள் வேறு, கருவிகளுக்கு சொந்தக்காரன் வேறு. சொந்தக்காரன் கருவிகளை உபயோகப்படுத்துவதிலே நிபுணனாக இருக்க வேண்டும், ஸ்கில்ஃபுல்லா இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் வந்து நம்முடைய கருவிகளை அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டோடு வைத்திருக்கிறோமா என்று பார்த்தோம் என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய கண்கள் நம்முடைய வசம் இல்லை, நம்முடைய காதுகள் நம் வசம் இல்லை, நம்முடைய நாக்கு நம் வசம் இல்லை, இவையெல்லாம் நம்முடைய வசப்பட வேண்டும். முக்கியமாக காது என்பது எந்த ஒலி கேட்டாலுமே
நமக்கு தேவை இருந்தால் மட்டும்தான் அந்த ஒலியை மட்டும்தான் உள்ளே வாங்க வேண்டுமே தவிர எல்லா ஒலிகளையும் உள்ளே வாங்கக்கூடாது. ஏன்னா காது ரெண்டு காது கொடுத்துருக்கார் பகவான், நல்ல வேலையா. ஒரு காது வழியா வாங்குவது, இன்னொரு காது வழியா வெளியில விடுவது. இந்த நிகழ்ச்சியை வந்து பல நேரங்களில் நாம் உபயோகப்படுத்துவதில்லை, ஆனால் உபயோகப்படுத்த வேண்டிய இடத்துல படுத்தக்கூடாத இடத்துல படுத்துகிறோம். எங்கே உபயோகப்படுத்தணுமோ அங்கு படுத்துவது கிடையாது. அதே போல பேசுதல், பேசுதல் என்பது அளவோடு பேசினால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேவையில்லாமல் பேசுதல், அளவுக்கு அதிகமாக பேசிக்கொண்டே இருத்தல், செல்போன் எடுத்தால் மணிக்கணக்கா பேசிட்டே இருப்பது, எதுக்காக கண்டுபிடித்தார்கள் செல்போன்? பேச்சு துறைக்கு உதவியா இருக்கணுங்கிறதுக்காக. உங்க வீட்டுல என்ன குழம்பு பண்ணா அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு என்ன? இல்ல சுவாமி, நாங்க முளகாப்பொடி அரைக்கிறதுல இருந்தே எப்படி முளகாப்பொடி அரைக்கிறதுங்கிறதையே போன்ல கேட்டு நாங்க தெரிஞ்சு அப்புறம் முளகாப்பொடி அரைப்போம். ஏ, புஸ்தகம் இல்லையா, இல்ல டிவிக்கள் இல்லையா, இல்ல பொதுவான அறிவு இல்லையா? அப்ப இந்த என்ன கருவிகள் எல்லாமே நம்மை ஆள்கின்றன. கைகள் கால்கள் அதே போல நம்முடைய சொல்லு பேச்சே இல்லாமல் கைகள் மாட்டி ஒரு சில நேரத்தில் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால மாஸ்டரி ஓவர் ஆல் தி சென்ஸ் ஆர்கன்ஸ், இதுவும் முக்கியமான ஒன்று. ஆகினாலே அவர் சொல்ல வருகிறது என்னவென்றால், இந்திரியங்கள் எல்லாம் நம்முடைய கருவிகள், அந்த கருவிகளுக்கு நாம் தலைவனாக இருப்பவன் ஞானி. அப்ப ஞானிக்கு இதெல்லாம் இயற்கையாகவே வருகிறது. இவையெல்லாம் கர்ம தர்மம் என துணிவார். சரி, அவருக்கு பசிக்குமா பசிக்காதா? நல்லா பசிக்கும். அவருக்கு தாகம் எடுக்குமா எடுக்காதா? அப்ப என்ன செய்வார்? அடுத்த ஸ்லோகத்தை படிப்பார். அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்றது? பசிதாகம் உயிர்க்கெனவே பயம் துக்கம் சுகம் காமம் வசிகோபம் மதிக்கெனவே மகிழ்ந்திருப்பார் என்றவரோ என்ற மகிழ்ந்திருப்பார் என்றவரோ என்றால் அவர் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறார். எதனாலே? பசிதாகம் உயிர்க்கெனவே, இந்த இடத்துல உயிர் என்றால் பிராணனுக்குன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பசியும் தாகமும் பிராணனுடைய வேலை. பிராணன்னா என்ன சுவாமி? ஐந்து விதமான பிராணங்களை பார்த்தோம். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், இதெல்லாம் எங்க பார்த்தோம்? ஒரு 20, 23 ஸ்லோகம், 23வது, 24வது ஸ்லோகத்தையே பார்த்தோம். அதை கொஞ்சம் வந்து தூசி தட்டி அதை திரும்பி பார்த்தால் அதுல என்னென்ன எழுதியிருப்பீர்கள் என்பது தெரியும். அதனால இதுல பார்க்காத ஒண்ணு இங்க கொண்டு வரல, இங்க சொல்லல, முடிவில். அதனால பசி தாகம் என்பதும் இயற்கையாக வரக்கூடியது, அவை பிராணனுக்கு சொந்தமானது. அடுத்தது பயம் துக்கம் சுகம், மனசிலே தோன்றக்கூடிய பயம், சுகதுக்கங்கள், ஆசை, வசிகோபம் என்று சொல்கிறார். வசிகோபம் என்றால் குற்றமான கோபம். வசி என்ற தனியாக பிரிக்கிறார்கள், வசி என்றால் குற்றம், கோபம் என்றால் கோபம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு சில பேர் இதை சேர்த்து வசிகோபம் என்று சொல்கிறார்கள். வசிகோபம் என்றால் தீராத கொடூரமான கோபம், சாதாரண கோபம் கிடையாது. அப்ப ஆசை கோபம் சுகம் துக்கம் இவையெல்லாம் மதிக்கு எனவே மனதுக்கு சொந்தமானதை தவிர எனக்கு சொந்தமானது கிடையாது. மனம் வேறு, பிராணன் வேறு, நான் வேறு என்று தெளிவாக புரிந்து கொண்டு மகிழ்ந்து இருப்பார். ஆகினால பிராணன் வந்த பசி வந்தாலும் பசி வந்திட பத்தும் மறந்து போகும் என்பார்கள், அது ஒரு விஷயம். ஆனால் பசி நான் கிடையாது, பசி என்னுடைய பசி. அதே போல் ஆசை கோபம் இவை எல்லாம் சொல்லுகிறார். இன்னும் ஒரு சில உதாரணங்கள் வருகிறது, அவற்றை பற்றி நாம் நாளைய சத்சங்கத்திலே விளக்கமாக பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.